Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு பாயாசம் செய்ய போறோம். அந்த பருப்பு பாயாசம் செய்யறது எங்க அம்மா தான் செய்ய போறாங்க. அம்மா வாங்க. இவங்க தான் என்னோட அம்மா. இன்னைக்கு இவங்க தான் பருப்பு பாயாசம் செய்ய போறாங்க. பாசி பருப்பு பாயாசம். வாங்க அம்மா எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம். பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. பாருங்க. பாசிப்பருப்பு சேமியா நெய் பால் வெல்லம் முந்திரி திராட்சை ஏலக்காய் தேங்காய் இதெல்லாம் வச்சு தான் பாசிப்பருப்பு பாயாசம் செய்ய போகிறாங்க. பாயாசம் செய்கிறதுக்கு அம்மா முதல்ல ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பாசிப்பருப்பை குக்கரில் கழுவி வச்சுருக்காங்க. அதை இப்போ வேக வைக்க போகிறாங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை நல்லா வறுக்கிறோம். பாயாசத்துக்கு தேவையான பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், குயிக்காக ரெடி ஆகணுன்றதுக்காக அம்மா நாலு ஸ்டவ்லையும் வச்சுருக்காங்க. பாயாசத்துக்கு ஒன்றில் தண்ணி, ஒன்றில் பருப்பு, பால் ஒன்றில் காயுது, சேமியா வறுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ குயிக்காக ரெடி ஆயிரும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வறுத்து வச்ச சேமியாவை அதில் போடுறாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், விசில் வந்துச்சு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறாங்க. அடுத்து திராட்சை. பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ பால் ஆஃப் பண்ணிக்கலாம். பால் ஆறட்டும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேமியா பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ பொடிச்சு வச்ச வெல்லத்தை போடுறாங்க எங்கள் அம்மா. போடுமா? நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை போடு. ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பாயாசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திருவுன தேங்காவை போடுறாங்க. போடு. கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் போட போகிறாங்க. கடைசியாக பால் ஊற்றியாச்சு. சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி.